லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஏதாவது சம்திங் இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதுக்காண்டி தான் பார்ப்பீங்க, சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கணும். ஸோ என்னென்னா கன்னட படம் ரிவ்யூ அப்படின்னு யோசிக்கலாம், அதான் நான் சொல்கிறது தான். இந்த படத்துலேருந்து சில விஷயம் கற்றுக்கலாம், யாருன்னா கண்டிப்பாக ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த படத்துலேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நிறையா ப்ரில்லியண்ட்டான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருந்த விதம், ஸோ எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தா கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் கன்னட படமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல படம். ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுமே இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கவுல்தாரி இந்த படத்தை பற்றி பார்ப்போம். கவுல்தாரி, ஆக்சுவலாக அந்த கவுல்தாரி ஃபஸ்ட்டு மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தேன் தமிழில், எனக்கு அந்த பேர் அடிக்கடி வாயில் உச்சரிக்க வரல. ஸோ அதனால் கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த கன்னடா லாங்குவேஜ்லாம் தெரியாது. கவுல்தாரி அப்படின்னா காவலர்கள்னு அர்த்தம், அதாவது நம்ம போலீஸ் தமிழில் காவலர்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதில் ஆக்சுவல் மீனிங்காக. ஸோ இது சொல்லும் போது நம்ம தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஒரு காப் ஸ்டோரி அப்படிதான்ட்டு. இது க்ரைம் த்ரில்லர் ஆக்சுவலாக. இந்த படம் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். இதே 2019 ஏப்ரலில் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹேமந்த் ராவோ அப்படிங்கிற ஒரு அந்த கன்னட டேரக்டர், அவர் டைரக்ட் பண்ணி ரிஷி அப்படிங்கிற ஆக்டர் அவங்க நடித்து வந்திருக்கு. இந்த படத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் பேர் வந்து ஷியாம், அவர் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கார். நம்ம முன்னாடி ஒரு நிமிஷம் சொல்லிடுறாங்க, எப்பயுமே வந்து எந்த வேலையுமே வந்து நீங்கள் மனசுக்கு பிடிச்சி பார்க்குறவரை எந்த வேலையுமே மட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த வேலையுமே எப்பயுமே மட்டம் இல்லை தான், நீங்கள் அதை எப்படி பிடிச்சி பண்ணுறீங்களோ பிடிக்காமல் பண்ணுறீங்களோ அப்படி தான் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ வந்து எப்படி என்ன அப்படின்னா ஒரு க்ரைம் போலீஸாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு, பட் அவர் வந்து டிராஃபிக் போலீஸாக தான் இருக்கார். அவங்க இதுட்டெல்லாம் ஹையர் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசி பார்க்குறாரு, பட் வந்து அவங்க க்ரைம் இதுக்கு மாற்றலை, இதிலே தான் இருக்கார், டிராஃபிக் போலீஸாக தான் இருக்கார். பட் அவருக்கு ஆசைலாம் வந்து க்ரைமாக தான் இருக்கு, அது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நமக்குமே க்ரைம் போலீஸை பார்த்தா கொஞ்சமாவது மனசுக்குள்ளே ஏதோ சம்திங் ஒரு மாதிரியாவே ஒரு பயம் மாதிரி சொல்ல தெரில, பட் இருக்கும் அதே ஃபீலிங் வந்து நம்ம டிராஃபிக் போலீஸை பார்க்கும்போது சத்தியமாக இருக்காது. ஸோ நம்மளோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அப்படி இந்த சொசைட்டி இதுன்றனாலே க்ரைம் போலீஸ்னால் தான் மதிக்கிறானுங்க, டிராஃபிக் போலீஸ்னால மதிக்க மாட்டேங்கிறானுங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு நிறையா மிஸ்ட்ரீஸ்லாம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத கேஸ்லாம் நிறையா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் வந்து க்ரைம் போலீஸாக போகணும் இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஹீரோ ஃபஸ்ட் ஷார்ட்ல ஹீரோ காட்டுற மாதிரி கொஞ்சம் போது அவர் ஃபோனில் பேசுகிற மாதிரி அப்படி சம்திங் போயிட்டுருக்கும்போது ஒரு பாலத்தை காட்டுறாங்க. பாலத்தில் வந்து இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஒரு அம்மா வெளியே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட பையன் வந்து ஒரு ரெட் கலர் பால் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஏற்றி. ஸோ அந்த அம்மா எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த பையன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி அந்த பக்கம் தாவு வேலை நடக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அம்மா உள்ளே போனதுக்கப்புறம் அவன் எத்தி விளாண்டுக்கிட்டு அந்த பால் போய் ஒரு தாவில் விழுந்துருது. ஸோ பார்க்குறான், அம்மா தான் இல்லை இல்லை உள்ளே போயிட்டாங்கள, அவன் போய் அந்த பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த தாவுக்குள்ளே இறங்குறான். இறங்கி உள்ளே போய் இந்த பாலை எடுக்க போகிறவன் அங்கே ஒரு மண்டை ஓடி இருக்குது. ஸோ சின்ன பையனுக்கு என்ன தெரியும், மண்டை ஓடாது என்னென்னு, அதை எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கா. அந்த அம்மா அந்த சம்திங் அந்த குழம்பு சட்டியோ என்னத்தையோ சம்திங் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. வந்து பார்த்தா பையன் இதை வச்சு ஒரு மண்டை ஓட வச்சு விளாண்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு பயத்தில் கத்திட்டு அந்த பாத்திரத்தை கீழே போட்டுறாங்க. போட்டு அடுத்த செகண்டே அப்படியே வந்து நமக்கு போலீஸ் வந்து அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி காட்டிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அதில் மூணு எலும்புக்கூடு கிடைக்குது. ஒரு பெண்ணோட இது, ஒரு ஆண் இன்னொரு வந்து ஒரு சின்ன குழந்தையோடதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து பார்க்குறாரு. ஸோ இவருக்கு தான் வந்து க்ரைம் போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, பட் அவரால் ஆகணும்ல, பட் இந்த க்ரைம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவர் அன்அஃபிஷியலாக இந்த கொலை ஏன் நடந்துச்சு, இதை பண்ணது யார் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாரு. ஸோ அதை தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக முடியுமோ அதை காட்டியிருக்காங்க. அவர் போலீஸாக இருந்து இதை பண்ணால் கூட, அதாவது க்ரைம் போலீஸாக இருந்து இதை பண்ணால் கூட இவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்க மாட்டதில்ல, பட் அவர் வந்து டிராஃபிக்காக இருந்து அன்அஃபிஷியலாக அதை ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி தான் படம். ஸோ அது வந்து நம்ம கிளைமேக்ஸுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஒரு 25 மினிட்ஸ் முன்னாடி அந்த இதை காமிச்சிடுறாங்க யார் கொலை பண்ணான்னு. இருந்தாலும் இங்கே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எனக்கு கன்னடா லாங்குவேஜ் தெரியாது, நான் எப்போ அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ்லாம் அதில் முக்கியமாக இல்லைங்க. ஒரு நல்ல படம் எப்பயுமே நான் நினைக்கிறது அதுதான், ஒரு நல்ல படம் இருந்தால் நமக்கு லாங்குவேஜ் தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக அவங்க சொல்ல வர்றதை நம்ம ஈஸியாக கன்வே பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கதைலாம் சொல்லிட்டேன், நம்ம தமிழ் படமாக இருந்தால் ஸ்பாய்லர் வேணாம்னு கதை சொல்ல வேண்டாம், கதை சொல்லிட்டேன், நீங்கள் போய் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள்.
அந்த படத்தை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் கன்னடா வந்து ஒரு 60-75% எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ் டிசம்பிள் மாதிரி தான் இருக்கும் மொழி. சில வார்த்தைகள் நமக்கு புரியும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு, சில வார்த்தைகள் புரியாது. ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள், அவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து நிறையா யூஸ்ஃபுல்லான நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை பாரு பாருன்றா எப்படா போய் பார்க்குறது. சில பேர் சொல்லுவீங்க மூவி டவுன்லோட் லிங்க்லாம் கீழே கொடுங்கன்னு, பட் யூடியூப் ரூல்ஸ் படி அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். டெலிகிராமில் நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, இதே டெலிகிராமில் போய் இதே ஆதித்யன் சினிமாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மூவி லிங்க் அதில் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா டெலிகிராம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த படம் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, லாஸ்ட் வீக் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுல்தாரி நீங்கள் ஃபுல் கன்னட மூவின்னு நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், வருது. கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேமரா ஒர்க்கு அந்த பிரிட்ஜில் நிறைய இடத்துல நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொன்னால் அந்த பிரிட்ஜில் இருந்து வைக்கிற ஷாட்ஸு, அப்புறம் நம்ம ஆதித்யா வருமா அந்த படத்தில் இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா, அந்த படத்தில் ஹீரோயினோட அப்பாவை ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவர் தான் அந்த படத்தில் ரிப்போர்ட்டராக பண்ணியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளராக. ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கேஜிஎஃப்பில் அந்த நமக்கு அந்த கதைலாம் சொல்லுவார்ல ஒருத்தர் உட்காந்துட்டு, அந்த அவரும் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில இடத்துல லேக் ஆகும் படம், ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் சில இடத்துல லேக் ஆகும், பட் கண்டிப்பாக பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். டெலிகிராமில் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான் பேசுகிற எல்லா மூவியோட லிங்க்கும், ஒன்று டவுன்லோட் லிங்க்கு இல்லைனா வாட்ச் லிங்க் கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணுவேன். டெலிகிராமில் ஆதித்யன் சினிமாஸ் சர்ச் பண்ணுங்கள், வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி ட்விட்டர் ஐடி கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.